हेलो फ्रेंड्स इधर नम्मा लोगी चैनल निकी नम्मा चैनल ला सुवयाना मुट्टे कोलंबु वैपदे येपड़ी अपड़ीन पाकलां अदादो मटन कोलंबु सुवयले ये येपड़ी इंदा मुट्टे कोलंबु वैकेरदे अपड़ीन पाकलां अधिको मुनाडी नम्मा लोगी चैनल ला सब्सक्राइब पन्गे पाकतल करे बेल बटन क्लिक पनी अदला वरा आल ग्रा ऑप्शन कुड़तरंगे मुख्यमंगु फ्रेंड्स एलादको इंद वीडियो वा शेयर पन्गे सरी वांगे येपड़ी कोलंबु वैकेरदेन पाकलां मुट्टे कुलंबु फर्स्ट और आर मुट्टे तन्नीले पोट्टे अड़ुप्पु आन पण्णि उट्टरलाम इप्पा इदु नल्ला वेगट्टुम और कड़ायिले कोंजमा एण्णेय सेर्त्तुक्किट्टु अदुल तोल नीक्किय वेंगायत्तै सेर्त्तुक्कलाम ஒரு ஸ்பூன் சீரக சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மிளகு சேர்த்துக்கலாம் நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சமா வதங்கட்டும் இப்போ இந்த சின்ன சைஸ்ல ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் இதைய கட் பண்ணி அதல ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து வணக்கி அரைக்கறனால நம்ம வந்து பொடியா கட் பண்ண வேண்டியது இல்ல சும்மா இப்படி லைட்டா கட் பண்ணாவே போதும் ஓகே இதைய அதல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கூட கறி மசாலா பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா கலரி விட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இது நல்லா ஆறட்டும் இப்ப நல்லா ஆறிருச்சு இத ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாத்திரலாம் இது கூட கொஞ்சமா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்ப நம்ம தாளிச்சு விட்டுறலாம் ஒரு இந்த சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து இதைய கட் பண்ணிக்கலாம் ஒரு கடாய் வெச்சு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ அரைச்சு வச்ச மசாலாவை இதல சேர்த்துக்கலாம் ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் இந்த ஹீட்ல இந்த மசாலா இப்படியே இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க 1 நிமிஷம் ஆயிருச்சு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்
இது கொஞ்சம் கொதிக்கணும் அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா கொஞ்சம் கெட்டியாவே இருக்கு கொதிச்சினா இன்னும் கெட்டியா மாறிடும் அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க கரெக்ட்டா இருக்கும் இது கொதிக்கறப்ப கொஞ்சம் கெட்டியா மாறிடும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இது கூட நம்ம மஞ்சள் தூளும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு அப்புறம் முட்டைய இதல சேர்த்துக்கலாம் முட்டைய தொள்ளி எடுத்துட்டு நல்லா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சாச்சு இப்போ இதைய நம்ம அந்த குழம்போட ஆட் பண்ணிரலாம் முட்டை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் நல்ல சுவையான சூடான முட்டை குழம்பு ரெடி நீங்களும் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த குழம்பு திரும்ப இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்